வணக்கம். நம்ம போன சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போன வீடியோவில் எல்சி ஃபில்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது வந்து இண்டக்டர் கெப்பாசிட்டர் ஃபில்டரை பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து பை ஃபில்டர். இந்த பை ஃபில்டர்னால் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். C1 மற்றும் C2 அப்படிங்கிற ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது ஏன் இந்த இடத்துல நம்ம ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வோல்டேஜில் வரக்கூடிய அந்த ரிப்பிள்ஸை ரொம்பவுமே கம்மி பண்ணக்கூடியது. அதாவது வந்து சார்ஜிங், இன்னொன்று வந்து டிஸ்சார்ஜிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த கெப்பாசிட்டர்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெக்டிஃபையரோட அவுட்புட்டில் வரக்கூடிய இந்த ரிப்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டருக்கு போகுது. கெப்பாசிட்டருக்கு போய் இது வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குறைஞ்ச அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ரிப்பிள்ஸ் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் அந்த சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா, கரண்ட் வந்து அந்த இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும். இப்போ ஃப்ளோ ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிப்பிள்ஸாக வந்து இந்த இண்டக்டர் வந்து ஃபில்டர் பண்ணிடும். அப்போது இந்த ரெண்டு ஃபில்டர்லேயும் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த அவுட்புட்டாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, C2 அப்படிங்கிற கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக போகும். அது வந்து பேரலாக கனெக்ட் ஆகுது. அப்போ இன்னுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே இந்த C2 ஃபில்டர் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அவுட்புட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லோடுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும் நமக்கு. இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பை ஃபில்டர் வந்து பண்ணுது. இந்த பை ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பார்த்த முன்னாடி பார்த்த அந்த மூணு ஃபில்டர் இருக்குது இல்லையா, அதாவது வந்து இண்டக்டர் ஃபில்டர், கெப்பாசிட்டர் ஃபில்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்சி ஃபில்டர், இது ரெண்டும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டர் கெப்பாசிட்டர் ஃபில்டர், இந்த மாதிரி மூணு சர்க்கியூட் பார்த்துருக்கோம். இந்த மூணு சர்க்கியூட்டை விடவும் வந்து இந்த பை ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் நமக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பியூரான ஒரு டிசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்காகத்தான் வந்து இந்த பை ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப எஃபிஷியன்சியான ஒரு ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பை ஃபில்டர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.